வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா அம்புஜா சிமெண்ட்டோட டீலர்ஷிப் பிஸ்னஸ் பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போகிற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஏன் சிமெண்ட் டீலர்ஷிப்பை ப்ரொமோட் பண்ணுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அதிகமாக வளர்ந்து வர ஃபீல்டுலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வளர்ந்துகிட்டே வருது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு அதிகமாக டெவலப் ஆகிட்டு வருதுன்னா சிமெண்ட் தேவை அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் சிமெண்ட் டீலர்ஷிப் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 200-300 சிமெண்ட் நார்மலாக நீங்கள் அதிகமாக வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுவும் இல்லாமல் போன வருஷத்தோட இந்த வருஷம் சிமெண்ட் தேவை வந்து பார்த்திங்கன்னா 7% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வருஷ வருஷம் சிமெண்ட்டோட தேவை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குது, குறையவே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ்லாம் அதிகமாகிட்டே இருக்குது, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ரொம்பவே டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் சிமெண்ட் டீலர்ஷிப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிமெண்ட் பிஸ்னஸை உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஃபஸ்ட்டு இந்த அம்புஜா சிமெண்ட் பற்றி இன்ட்ரோ சின்னதாக பார்த்துட்டு அப்புறம் வீடியோக்குள்ளே போயிடுவோம். அம்புஜா சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1983 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே செகண்ட் லார்ஜஸ்ட் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. எவ்வளோ பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இயர்லி 30 மில்லியன் டன்ஸ் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனி டெவலப் ஆகிறத இவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் நீங்கள் டீலர்ஷிப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஈஸியாக வந்து சேல்ஸ் நடக்கும். ஏன்னா இப்போ நிறைய இடம் பாருங்கள், வீடு கட்டிகிட்டு இருப்பான், எங்கே பார்த்தாலும் நிறைய இந்த மாதிரி ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து பெருசாக அதுக்கு மார்க்கெட்டிங்லாம் பண்ண தேவை, ஒரு 2-3 கன்ஸ்ட்ரக்ஷனை பிடிச்சி வச்சாவே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சேல்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ டீலர்ஸ் இருக்கான்னு வந்து பார்த்திங்கன்னா 48,000 டீலர்ஸ் கிட்ட இருக்காங்க இந்த அம்புஜா சிமெண்ட்டில். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீலராக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே இந்த 53 கிரேடு சிமெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறது அம்புஜா சிமெண்ட் தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இப்போ வந்து இந்த 53 கிரேடை வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில இதெல்லாம் வந்து பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ப்ரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட், ஆர் எல்எல்டி இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரேட் லைசன்ஸ் எடுத்த அப்புறம் இதை வச்சு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வாங்கணும். இது வாங்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இது பேங்க் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு செக் பண்ணுறான்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து போகுதுன்றதை வந்து செக் பண்ணுறாங்க. அதேமாரி நீங்கள் டீலர்ஷிப் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல லொக்கேஷன் வந்து பாருங்கள். மினிமம் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ஏரியாவாக இருந்தால் தான் உங்களுக்கும் சேல்ஸ் ஆகும், கம்பெனிக்கும் ப்ராஃபிட் இருக்கும். நீங்கள் வந்து வில்லேஜில் ஏதோ ஒரு உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் சேல்ஸ் இருக்காது. ஏன்னா இந்த பிஸ்னஸை பொறுத்த வரையும் எவ்வளோ சேல்ஸ் நடக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். சேல்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்காது, கம்பெனிக்கும் ப்ராஃபிட் இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மக்கள் அதிகமாக வந்து போகிற இடமா பார்த்து வைங்க. இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பெனிக்கு பே பண்ணுற செக்யூரிட்டி டெபாசிட் 2 லட்சம் ரூபா கிட்ட நீங்கள் கம்பெனிக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் ஸ்டாக் பர்ச்சேஸ் 50,000 ரூபா வரைக்கும் மினிமம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வாங்கி குடோனில் அடிக்க வச்சு. குடோன் கட்டணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வர ரெகுலராக வந்து ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்டீரியர் ஒர்க்கு இந்த ரேக்ஸ் இதெல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு 50,000 ரூபா கிட்ட வரும். அப்புறம் இந்த மூட்டையெல்லாம் ஏற்றி இறக்கிறதுக்கு வந்து ஒரு 2 பேர் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு 10,000 சேலரி கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 20,000 ரூபா வந்துடும். அப்புறம் மினிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஷாப் வந்து ஓனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 லாக் கிட்ட கம்மியாகும். இல்லை லீஸு ரெண்ட்டு இந்த மாதிரி எதனா இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். 4 லட்சத்தில் முடிய வேண்டியது உங்களுக்கு இன்னும் 1 லட்சம் சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா இந்த லீஸ் ரெண்ட் எடுக்கிறீங்க அந்த டாக்குமெண்ட்டை கம்பெனி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓன் அப்படின்னாலும் அந்த டாக்குமெண்ட்டையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3%லேருந்து 7%. உங்களுக்கு 3%ஜும் கிடைக்கலாம், 7% வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அவங்க ஒரு டார்கெட் தராங்க அப்படின்னா அதை நீங்கள் எந்த அளவுக்கு டக்குன்னு ரீச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 3 or 4 மந்த்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 7% கிட்ட ஈஸியாக ரீச் ஆகிடலாம். அதனால் இந்த சிமெண்ட் டீலர்ஷிப் எடுக்கிறது இந்த டீலர்ஷிப் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டீலர்ஷிப் இருக்குது. நான் அதை பற்றியும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அல்ட்ராடெக் சிமெண்ட், ஏசிசி சிமெண்ட், ராம்கோ சிமெண்ட், அதுக்கப்புறம் டால்மியா சிமெண்ட். இந்த 4 வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எதில் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதில் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கம்மியாக இருக்குது அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டீலர்ஷிப் எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க அப்படின்னா என்னென்ன லைசன்ஸ்லாம் எடுக்கணும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா
எப்படிலாம் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம், டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணலாம், எங்கே போயினா ரீஜினல் கார்பரேட் ஆஃபீஸில் போயிட்டு டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணியும் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், கொடுத்த அப்புறம் கம்பெனிலேருந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் எந்த இடத்துல வைக்க போகிறீங்க இதெல்லாம் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து டிடியாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த டீலர்ஷிப் பிடிச்சிருந்தா எடுங்க, இல்லை அப்படின்னா இன்னும் நிறைய டீலர்ஷிப் வீடியோஸ் நான் வந்து நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இதில் உங்களுக்கு எந்த டீலர்ஷிப் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு தெரியுதோ அந்த டீலர்ஷிப்பில் வந்து எடுங்க. அப்படி இல்லை இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் வீடியோ நிறைய வீடியோஸ் போடுறோம், உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பிடிக்கலாம் வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் மேலே வரதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போகணும் நீங்கள் எதனா நினச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.